விரைவு செய்திகள். சென்னையை அடுத்த பெருங்களத்தூர் ரயில் நிலைய பகுதியில் நடைபெறும் மேம்பால பணிகளை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேற்று ஆய்வு செய்தார். இந்த பாலத்தின் கட்டுமான பணிகளை திட்டமிட்டுள்ளபடி வருகின்ற டிசம்பர் 23 தேதிக்குள் விரைந்து முடிக்குமாறு அமைச்சர் அறிவுறுத்தினார். பொதுமக்கள் நலன் கருதியும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் குறிப்பிட்ட காலத்திற்குள் பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றும் அப்போது அவர் கேட்டுக் கொண்டார். வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் விவசாய சங்க பிரதிநிதிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் கடலூரில் நேற்று நடைபெற்றது. அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், கணேசன் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். விவசாயிகளுக்கு தேவைப்படும் இயற்கை உரங்கள் மற்றும் தரமான விதைகள், சாகுபடிக்கான இயந்திரங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகளை அப்போது விவசாயிகள் முன்வைத்தனர். இந்த கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் பன்னீர்செல்வம் உறுதியளித்தார். பிரதம மந்திரி மத்திய சம்பத் யோஜனாவின் கீழ் மானிய விலையிலான படகுகளை திருச்செந்தூர் அருகே உள்ள பல்வேறு கிராமங்களில் மீனவர்களுக்கு மாநில மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வழங்கினார். ஆலந்தலை, சிங்கித்துறை, குலசேகரப்பட்டினம் உள்ளிட்ட கிராமங்களில் படகுகளில் பொருத்தக்கூடிய வெளிப்புற இயந்திரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட்டன. மீனவர்களின் நலனுக்கு பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருவதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வலைப்பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட 2வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பார்த்திபன், கல்யாணசுந்தரம், நிர்மல்குமார், மஞ்சுளா ஆகியோர் திறந்து வைத்தனர். மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோரும் விழாவில் பங்கேற்று நீதிமன்ற பெயர் பலகையை திறந்து வைத்தனர். கொடைக்கானலில் மரங்களை வெட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டு பசுமை மாறாமல் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக விழாவின் போது பேசிய அமைச்சர் பெரியசாமி தெரிவித்தார். நாட்டின் 75வது சுதந்திர அமிர்த பெருவிழாவையொட்டி சுதந்திர போராட்ட தியாகிகளின் வீரதீர செயல்களை நினைவுகூரும் வகையிலான புகைப்பட கண்காட்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே மாநில செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் நடைபெறும் புகைப்பட கண்காட்சி, பாரம்பரிய நெல் கண்காட்சி, வேளாண் திட்டங்கள் குறித்த கண்காட்சி அரங்குகளை சேலம் மாநகராட்சி மேயர் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி வைத்தனர். வரும் 19 தேதி வரை ஒரு வார காலத்திற்கு இந்த கண்காட்சி நடைபெறவுள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொள்கிறார்கள். இதற்காக அம்மாநில சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதேபோல் கோவா மாநில சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தை அம்மாநில ஆளுநர் நாளை கூட்டியுள்ளார். கோவாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை பதவியேற்க உள்ளனர். இளநிலை யோகா இயற்கை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. இந்த படிப்புகளுக்கு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் 600 மேற்பட்ட இடங்கள் உள்ளன. இந்த ஆண்டு +2 மதிப்பெண் அடிப்படையில் கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. இதற்கான தரவரிசை பட்டியல் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் ஆதி பிரம்மோற்சவம் எனப்படும் பங்குனி திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக நேற்று நம்பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். கண்ணாடி அறையிலிருந்து பல்லக்கில் புறப்பட்டு சித்திரை வீதிகள் வழியாக வலம் வந்து ரங்கவிலாச மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மீண்டும் மாலையில் வாகன மண்டபத்தை சென்றடைந்த ஸ்ரீரங்கநாதரை ஏராளமானோர் தரிசித்தனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் பங்களாதேஷை சேர்ந்த ஜமாத் உல் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பின் 4 தீவிரவாதிகளை அம்மாநில தீவிரவாத எதிர்ப்பு படையினர் கைது செய்தனர். மத்திய பிரதேச மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் நாச வேலையில் ஈடுபட அவர்கள் திட்டமிட்டிருந்ததாக மத்திய பிரதேச காவல்துறை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. அவர்களிடமிருந்து மின்னணு பொருட்கள் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.